குட் மார்னிங். ஸோ இப்போ நாங்கள் இன்றைக்கி ஒரு வ்ளாக் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. மஹி, என்ன வ்ளாகுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸோ இன்றைக்கி வ்ளாக் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. என்னென்னா இன்றைக்கி நாங்கள் எங்கள் பெரியமா வீட்டுக்கு போகிறோம், நாஞ்சில் பிரேமா சமையல். அதுக்கு தான் மஹி ரெடியாக இருக்க பாருங்க. ஸோ இந்த அவுட்ஃபிட் வந்து ட்ரெண்ட்ஸில் வாங்கினது ரெண்டு பேத்துக்குமே. உன் ட்ரெஸ்ஸை பார்ப்போம். ஹாய் சொல்லு மஹி. ஹாய் சொல்லு. அழகாக இருக்கியே. அது அவளோட புது ட்ரெஸ். அப்படி தானே மஹி புது ட்ரெஸ் போட்டிருக்கா மஹா? என்னோட ட்ரெஸ் வந்து இந்த ஃப்ளோரல் போட்ட ஒரு ட்ரெஸ், புதுசு. என்னோட சாரியில ஸ்டிச் பண்ணது. என்னது என்னது கணிக்கலாமா? இல்லடா, கேமரால எல்லாம் பார்க்க முடியாது. ஒன்ன பாக்கணுமா உனக்கு? இங்க போலாமா? ஓகே. ஸோ சதீஷ்க்கு வேண்டி வெயிட்டிங். சதீஷ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சதீஷ் இஸ் ஈட்டிங், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் எங்க வந்திருக்கேன் தெரியுமா? ஸோ இங்க பாருங்க, கார்டனை பாருங்க. நாஞ்சில் பிரேமா சமையல் வீட்டுக்கு வந்திருக்கேன். இது யாருன்னு பார்த்தீங்கன்னா இஷானி. இஷானி ஹாய் சொல்லு. இது வந்து எங்கள் அண்ணனோட பொண்ணு. அது நாஞ்சில் பிரேமா சமையல் அவங்களோட பேத்தி, பிரேமாச்சியோட பெரியமா. இங்கே வாங்க. இன்னும் பாருங்க, மூ தேவிகள். இது வந்து லாஸ்ட்டு. இவங்க தான் மூணு பேரும் அப்படி வரிசையாக நில்லுங்க பார்ப்போம். ஸோ இவங்க ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு. நல்லா இருக்கு, சேர்ந்து பார்க்க. வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் இப்போ. ஓகே பெரியமா, எத்தனை செடி எப்படி? அதான் இங்கே வந்து காணிங்க பெரியமா, உங்கள்கிட்ட என்னெல்லாம் செடி இருக்குன்னு வந்து காணிங்க. நல்ல படர்த்தி விட்டுருக்கீங்களே வெத்தலை கொடி. அதுக்கப்புறம் பூச்செடி அப்படிதானே? காய்கறி போடலையா பெரியமா? நீங்க காய்கறி போடலையோ? மருதாணி மரம் நல்ல பெரிய மரமா இருக்கு. சில்லி எங்கடா இருக்கு? பெருமிட்ட காந்தாரி மிளகு என்ன இருக்கு? குட்டி குட்டி சில்லி பயங்கர ஸ்பைசியா இருக்கு. ஆமா, நான் ஒரு லீஃப் ட்ரை பண்ணேன், அதுவே காரமா இருந்தது. மகா ஒரு கவர் எடுத்தாங்க. அதுக்கு தான் மழை பெய்ய மாதிரி பண்ண கூடாதுன்னு சொல்றது. உங்களுக்கு கொழுப்பு தானே? சும்மா இருக்க. அனுஷா இப்ப கொஞ்சம் தைரியமா நிக்க ஆரம்பிச்சிட்டு. மைனி வீடியோவே எடுக்க கூடாது. சரி பெரியமைக்கு வீட பாப்போம் நம்ம. இது வந்து பரவாயில்ல. இது வந்து ஒரு சீட்டிங் ஏரியா, உனக்கு பிடிச்ச ஏரியா. இது ஒரு டைனிங் ஏரியா. இது வந்து ஈஷானி அக்கா இருக்காங்க, மஹி இருக்கா. டாய்ஸ் இல்லைன்னா ஈஷானி கூட இருந்து விளையாடணும். மஹி இந்தா, இது பூஜை ரூம். இதுதான் பெருமையோட பூஜை ரூம். இந்த ரூமை பூஜை ரூமாவே செட் பண்ணிட்டீங்களோ? அதுக்கப்புறம் தான்
இதுதான் பெரியப்பாவோட ஆஃபீஸ் ஏரியா, டெஸ்க், ஆஃபீஸ் டெஸ்க். இது லிவிங் ரூம், அது டைனிங் ரூம், அந்த சைட் பெட்ரூம், இது கிச்சன். ஸோ சமையல் சூப்பராக ஓடிட்டுருக்கு. இது வந்து தீயல், தீயல் தெரியுதா? லைட்டிங் தெரியுதா? லைட்டிங் அவ்வளோ தெரியல. ஆமாம், லைட்டு போடுடா. கடலை தீயல் தேவியா பெருமா வச்சு கொண்டு வந்திருக்கா. இது வந்து உருண்டை குழம்பு. இந்த உருண்டை குழம்புல இது வந்து சரோ எங்க அம்மாவோட ஸ்பெஷல் ரைஸ். இந்த வீட்டில் எல்லாரும் நாங்கள் மீட் பண்ணுவோம். இன்னொரு ஞாயிற்றுக்கிழமை அடுத்த தங்கச்சி வீட்டில், அதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆர்த்திக்கு வீட்டில். நாங்கள் எல்லாரும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மீட் பண்ணோன்னு இப்போ டிசைட் பண்ணியிருக்கீங்க. ஆனால் எல்லாரும் அவங்கவுங்க வீட்டிலேருந்து எதாவது செஞ்சு கொண்டு வந்துருவாங்க. கொண்டு வந்து நான் வந்து நாங்கள் வந்து ஷேர் பண்ணிப்போம். இன்னைக்கு இவன் வந்து கடலை தீயல், கடலை சேலை கத்திரிக்காய் எல்லாம் போட்டு தீயல். அப்புறமா அவ சின்ன சரா வந்து தங்கச்சி, அவ வந்து உருண்டை குழம்பு அவ செஞ்சு கொண்டு வந்தா, மத்தல் பப்படம் எல்லாம் இங்க செஞ்சு நாங்க எல்லாரும் செம்ம கட்டுதான் அப்படிதானே சேர்ந்து சாப்பிடுவோம். ஈஷானி வந்து பெரியப்பா ஹாய் சொல்லுங்க. பெரியப்பா ஈஷானி, இன்னைக்கு நீ என்ன பண்ண போற? ஈஷானி சூப்பரா சமையல் பண்ணுவா. அவ ஒரு யூடியூப் சேனலும் வச்சிருக்கா. நேம் என்னடா? ஈஷானி அண்ட் மாமி. ஈஷானி, ஈஷானி அண்ட் மாமின்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கா. இன்னைக்கு அவ வந்து நான் இந்த விலாக்ல அவ சமைச்சு காணிக்க போறா. ஈஷானி ஏதாவது ஒரு ரெசிபி செஞ்சு காணிக்க போறா. மூணு பேர் நில்லுங்க, நான் ஒரு போட்டோ எடுக்கேன். மகா தாத்தா கிட்ட போய் நில்லு. ரைட், நில்லுங்க சொல்லுங்க. ஓகே நில்லுங்க, நான் ஒரு போட்டோ எடுத்துறேன். ஸோ லஞ்சு சாப்பிட்டு இருக்கோம். சோரை பார்த்தோன்னே எடுக்க மறந்துட்டேன், அதனால இப்போ எடுக்கிறேன். ஸோ உருண்டை குழம்பு, தீயல், வத்தல், இது சீனரிக்காய் வத்தல், வடகம் எல்லாம் வச்சு சாப்பிட்டு இருக்கோம். உங்களை எடுக்க மாட்டேன், உங்களை எடுக்க மாட்டேன். சரி ஓகே, சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். சொல்லு. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பண்ண போறோம்ல. ஆமா, அந்த இதுக்கு ரெசிபீஸ் எழுதிட்டு இருக்கியா? என்ன ரெசிபி பண்ண போற? நெக்ஸ்ட் வந்து ரெயின்போ கேக். ரெயின்போ கேக்கா? அதெல்லாம் டைம் ஆகும்டா. ஈஸியா சிம்பிளா பண்ணு. கடி மகி, கடிக்க கூடாது, காப்பாத்துங்கோ. மறுபடியும் இந்த இடத்துல தட்டி எங்க போறீங்க? நாளைக்கு எங்க போறீங்க? நாளைக்கு வந்து சவேரியா கோயில் திருவிழாக்கா. நாளைக்கு சாயங்காலம் நல்லா இருக்கும். நாளைக்கு தான் நல்ல ஊர். மேலே வந்து ரெண்டு ரூம். ஏன் உனக்கு தெரியாத மகா, நீ பாத்திருக்கேல்ல, மேலே போய் பார்த்துட்டு வாப்போ. நான் வரல. நிப்போ தங்கச்சியை கூட்டிட்டு போய் மாடி காஞ்சிக்கலாம். இந்த ரூமை கட்டிட்டு வந்துரு, வேற ஒண்ணு காஞ்சிட்டு வந்துரு, ஓடி வந்துரு. அந்த ரூம் தான் அவளுக்கு எல்லாம் பார்க்கணும். மகாக்கு எல்லாம் அறியணும். அப்படிதானே மகா? அப்படிதானே மகா? மகா எங்க பாருங்க, நீ எங்க போன்ற அப்படிதானே மகா?
ஆமா அது பார்த்து நடக்கும்னா நம்ம தானே வானத்தை பத்தி பேப்ப பே நடப்போம் யூடியூப் ஒரு நாள் அந்த பிள்ளைய காட்டுறேன்னா என்ன மணி டூட்டி ஃப்ரூட்டியா எனக்கு நான் கொஞ்சம் தெரியாம சொல்லிட்டேன் லைட்டா எரிப்புனா சரிம்மா சரி உங்களுக்கு எரிக்கல ஒவ்வொரு ஆளுக்கு நாக்கு அப்படி நான் எடுத்து பாட்டுல இருந்து ஆமா நெய் கனி ஃப்ரெஷ் நெய் என்ன டேஸ்ட்மா எவ்வளவு வெண்ணெய் வச்சிருக்காங்கன்னு பாருங்களேன் ஃப்ரெஷ்ஷா எடுத்து ஆமா எடுத்தாங்க வெண்ணெய் வந்து பால் காய்ச்சோம் அதை எல்லாம் எடுத்து 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 சப்பிட்டு யாரு யாரை இமிட்டேட் பண்ணீங்க மகி என்ன பண்ணுங்க ஓடிட்டா சரி ஓகே நம்ம இப்போ ரெசிபி நாங்கள் செய்ய போகிறோம் நாங்கள் வந்து என்ன ரெசிபி நேம் முத சொல்லிடுறோம் ஓகே ஸோ அதுக்கு என்ன பண்ணி வச்சிருக்க மண்ணு மாதிரி இருக்காது பிளாக் சாண்ட் மாதிரி ஆக்கி வச்சாச்சு இப்போ இதுக்கு இதை என்ன பண்ணணும் சரி ஓகே ரெடி பண்ணுவோமா பவுல் எடுத்துக்கலாம் ரெடி எஸ் கோ இப்போ இத வந்து ஃபர்ஸ்ட் ஆடிங் பண்ணலாம் எவ்வளவு ஹெவியா இருக்கு ஓரியோ ஓரியோ பவுடர் ஆட் பண்ணியாச்சு ஓரியோ க்ரீம் அண்ட் மிக்சர் நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ண போறோம் என்ன ஆட் பண்ண போறோம் அதுனா கண்டென்ஸ்ட் மில்க் மில்க் மேட் ஒரு ரெண்டு ஸ்பூன் உங்களுக்கு தேவைக்கு தக்கன க்ளூ மாதிரி ஆகணும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு நம்ம ஒரு டோ மாதிரி ரெடி பண்ண போகிறோம் இது அப்படியே இப்போ ஃபஸ்ட்டு ஹேண்ட் மிக்ஸ் இதெல்லாம் பண்ணாண்டா ஃபஸ்ட்டு இந்த அம்மா இது ஃபஸ்ட்டு மகா என்ன நடக்கு ஓகே டோ ஆல்மோஸ்ட் ரெடி காணி பாப்போம் ஓகே இங்க பாருங்க அது அப்படியே ஃபார்ம் ஆகும் ஆமா நீ பால்ஸ் பண்ண போற நீயும் நானும் இந்த சைஸ் ஓகே இதை இப்ப வந்து எடுத்து இடி தள்ளிடலாம் இதை வந்து கொஞ்ச நேரம் நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிருப்போம் அப்போ செட் ஆகிடும் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் கோட்டிங் இப்போ என்ன பண்ண போறீங்க உன் கூட ஒரு சூஷெஃப் இருந்தால அவளைங்க ஒரு யூடியூபர் அப்ரூவ் பண்றா பாத்தீங்களா Okay.
நான் இந்த பவுலில் வச்சுட்டேன். இந்த பேனில் இந்த மெத்தடுக்கு வந்து பேர் பேர் என்னது? யா ரைட், எக்ஸ்பர்ட்டாக இருக்கா பாருங்க. ஸோ இது மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆனோடனே நான் ஃப்ரீசரில் வந்து அந்த இதை வச்சுட்டோம். அப்படி தானே? ஃப்ரீசரில் டிஷ்யூ வேணுமா? இஷானி, உனக்கு குக்கிங் ரொம்ப பிடிக்குமோ? நல்ல இன்ட்ரெஸ்டா? நீ வளர்ந்ததுக்கப்புறம் என்ன ஆகணும்னு நினைக்கிற? டீச்சரா? டீச்சர் தான் பிடிக்குமா? சரி, உன்னோட சேனல் நீ வந்து எதை இன்ஸ்பயர் ஆகி ஸ்டார்ட் பண்ண? இந்த பாரு, இங்கே பாரு. அப்படியா? இப்போ உன்னால் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கியா நீ? குட். ஸோ இஷானியோட சேனல் நேம் வந்து இஷானி அண்ட் மாமி, மாமி மாமி. ஸோ இந்தியன் டிஷ்ஷஸ், அப்புறம் கிட்ஸ் ரெசிபீஸ் இவ கூட குக் பண்ணுவாள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் பாருங்கள். நான் சேனலோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணுறேன். ஸோ நம்மளோட சாக்லேட் சூப்பராக இங்கே மெல்ட் ஆகிட்டே இருக்கு பாருங்க. டெய்ரி மில்க் சில்க் நல்லா ஆல்ரெடி மெல்ட் மால்ட்டடாக தான் இருக்கும். அப்படி தானே? ஸோ ஃபுல்லாக மெல்ட் ஆனவுடனே மீட் பண்ணலாம். ஸோ சாக்லேட்டை பாருங்க. யம்மி 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 இன் மை டம்மி. இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்துடுவோமா ஃப்ரிட்ஜில் இருந்து? ஆ ரெடி. சோ நட் கோட் பண்ணி நீ கோட் பண்றியா? நான் பிடிக்கிறேன். கோட் பண்ற ஒரு ஹேக் எப்படினா, இந்த ஸ்டிக் வச்சதெல்லாம் கொஞ்சம் ஈஸியா பண்ணலாம். ஆமா, இப்போ வச்சு ஒரு பவுலுக்கு ரெடி வச்சிட்டு. நீ ஒரு ப்ரோ. ப்ரோஸ். நீங்க ஒயிட் சாக்லேட் வச்சிருந்தீங்கன்னா இது வந்து ஹார்டனர் ஒன்னு, உங்களுக்கு பிடிச்ச டிசைன் எல்லாம் போடலாம். ஆமா. And now we are out of white chocolate. Okay. So, this is how it is. Good. இதுக்கு வந்து இன்னொரு இது என்ன செய்யலாம்னா, வந்து கேக் பாப் ஹோல்டர் இருந்ததுன்னா கேக் பாப் ஹோல்டர் வச்சு பண்ணலாம். ஸோ இது வந்து ஈரமாக இருக்கும்போதே நாங்கள் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் இங்கே போட்டுக்கலாம். நாங்கள் எங்கள்கிட்ட வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் இல்லை, எம்என்எம் வைக்க போகிறோம். ஓகே, எம்என்எம் வந்தால் எடுத்துக்கலாம். அது எம்என்எம் வந்து இதில் இருக்குது, ட்ரையல் மிக்ஸ். ஸோ இந்த ட்ரையல் மிக்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா சொல்லுங்கள். செம்ம டேஸ்ட்டு. ஆர்ச்சர் ஃபார்ம்ஸ் அப்படின்னு இதில் வந்து என்னது, பீனட் அண்ணா விழுந்துருச்சு, பீனட்ஸ், அப்புறம் எம்என்எம்ஸ், சாக்லேட் சிப்ஸு, ரேசன்ஸு எல்லாமே சேர்ந்துருக்கு. செம்மையாக இருந்துச்சு. இதில் நாங்கள் எம்என்எம்ஸை மட்டும் எடுத்து சாக்லேட் சிப்ஸும் கொஞ்சம் எடுத்து அதில் ஒட்டி வைக்க போகிறோம். கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க. இப்போ நாங்கள் இதை ஃப்ரிட்ஜுக்கு மாதிரி வச்சு செட் பண்ண போறோம். இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் இருந்தா போதும்லா? ஆமா, அங்க வந்து அக்கா தங்கச்சி சேர்ந்தாலே இப்படிதான் ஒரே சத்தமா இருக்கு. என்ன பண்ண போறீங்க ரெண்டு பேரும்? என்ன பண்ண போறீங்க இன்னைக்கு? என்ன பண்ண போறீங்க இன்னைக்கு? என்ன நான் வந்து இன்னைக்கு வந்து பட்டணம் பக்கோடா. அப்படின்னா தங்கச்சி எல்லாம் வந்திருக்காங்களே, நான் அதுக்காண்டி இன்னைக்கு வந்து நான் பட்டணம் பக்கோடா செஞ்சு டீ கூடாது சேவ் பண்ண போறேன். நான் எப்படி செய்யறேன்னு காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, பண்ணுங்க. எப்படி பண்ணுங்க சொல்லிட்டே பண்ணுங்க. ஓகே, இது எடுத்து பெரியமா. இன்னும் நீங்க மட்டும் தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணல, எப்போ ஆரம்பிக்க போறீங்க? இஷானி பவுல் கிளீன் பண்ணிட்டு இருக்கா. அடுத்த சாக்லேட் பவுல்ல என்ன பெரியமா? கொத்தமல்லி கீரை வந்து இது வந்து 10 நாள் மேல ஆகு பாருங்க. எப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்கு? எப்படி ஸ்டோர் பண்ணீங்க? டிஷ்யூ பேப்பர் வச்சா? டிஷ்யூ பேப்பர் இத நல்லா இத எடுத்து அடியில, அது ஈரத்தை எல்லாம் அப்சார்ப் பண்ணிரும்ல. டிஷ்யூ பேப்பர் போட்டு மேலயும்
இந்த மாதிரி ஒரு டிஷ் பேப்பர் வச்சு கருவேப்பிலையும் அந்த மாதிரி தான் ஒரு டிஷ் பேப்பர் வச்சு கருவேப்பிலை மட்டும் மேலே எல்லா பொருளும் எடுத்து வச்சுட்டே இருக்காங்க. ரெடியான கரண்ட் போயிட்டா இல்லையே ஃபேன் அடைச்சிட்டா உன் இஷ்டம் மெரி மேம் இதுக்கு பெயர் என்னது காத்தாடி தானே ஃபேன் காத்தாடி ஆமாம் இது மிந்தி இந்த பட்டா இது திருவிழா கடைகளெல்லாம் வந்து பேப்பரில் பண்ணி வச்சுருப்பாங்க அது சவேரிய கோயில் இதில் கிளிட்டர் பேப்பரில் அது ஃபாஸ்ட்டாக சுற்றும் என்ன பெரியமா காணிக்கணும் ஆமாம் கடலை மாவு அரிசி மாவு பொரிகடலை மாவு மஞ்சப்பொடி மஞ்சப்பொடி வத்தல் பொடி சோடா சோடா உப்பு நெய் சால்ட் தேவை எண்ணெய் அறுப்பதற்கு தேவையான எண்ணெய் வெங்காயம் வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி கீரை பச்சை மிளகாய் கடலை மாவு அரிசி மாவு கொஞ்சம் சிறிதளவு மஞ்சப்பொடி பெருமை நான் கொடுத்த மஞ்சப்பொடி தானே சிறிதளவு காயப்பொடி சிறிதளவு உப்பு தேவையான அளவு ரொம்ப ஜாஸ்தி தானே இல்லையா கொஞ்சம் ஜாஸ்தி பல்லாரி பல்லாரி என்றால் பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் கருவேப்பிலை கண்ணாடி
வீடியோ பாம்பிங், போட்டோ பாம்பிங் மாதிரி வீடியோ பாம்பிங். பெருஞ்சீரகம் தண்ணி நான் எவ்வளவு ஆட் பண்ணியே நீங்க போதும்னு சொல்லுங்க. கொஞ்சம் மட்டும் நமக்கு கொஞ்சம் பார்த்து விடணும். ஆ போதும் போதும். பார்த்து ஆச்சு ஆச்சு வெறிவிட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமா வெறிக்கிட்டே இந்த உருட்டுற பதம் பார்த்து கொஞ்சம் ஏன்னா வெங்காயம் தண்ணி விடும், அதனால கொஞ்சம் கம்மியா தான் விடணும். இந்த நம்ம கொஞ்சம் கொஞ்சமா விட்டு போதும் போதும் நம்ம பிசைஞ்சுக்கணும். ஏதோ காமெடி பண்ணிய என்னமா, ஒரு லேயர் ஒயிட் வாஷ் நடந்திருக்கு போல இருக்க ஃபேஸ்க்கு. ஏதோ காமெடி இப்ப பண்ணிய இருந்தது. பட்டணத்துக்கு போகும்போது பட்டணத்துக்கு போகும்போது பட்டணம் பக்கடா கண்டு போகணுமா பாருங்க. எங்களோட சாக்லேட் ஓரியோ சாக்லேட் பால்ஸ் இல்லைனா லாலிபாப் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தானே ஷனி, எஸ் மஹிக்கு அந்த ஐஸ்கிரீம் கொடு, அதுதான் கேட்குது. உனக்கு ஒன்று, மஹிக்கு ஒன்று, மகா கண்ணு கொடுத்துருக்கீம். நல்லா இருக்கா? சாக்லேட் தானே நல்லா தான் இருக்கும். பெரியப்பா உங்களை கூப்பிடுங்க. ஓகே, பக்கோடா ஃப்ரை ஆயிட்டே இருக்கு. சுட சுட பக்கோடா. என்ன வேணும் மேடம்? ஃபுல்லா சாப்பிட்டியா நீ? நீ சாப்பிட மாட்டியதான் பார்த்தேன். ஸோ சூப்பர் ஆட்டு பட்டன பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. சூப்பர். ஆமாம், இந்த கப்பில் தான் ஸ்டிக்கர் எடுக்க மறந்துட்டாங்க பெருமை. பிடிக்கவே இல்லை, கசக்கும் உங்களுக்கு. ஏன்னா அது எனக்குன்னு போட்ட காஃபி ஸ்ட்ராங்காக தான் போடுவேன், டெலிட் பண்ண மாட்டேன். இப்படியே தான் போடுவேன் உங்களை. இன்னைக்கு ஒரு இதை எடுத்து சாப்பிடு. சாடுங்க. சூப்பர். பட்டர் பக்கோடா இன்னும் செஞ்சு பாருங்க, இப்போ டேஸ்டாக இருக்கும். ஓகே, நல்லாயிருக்கா? ஓகே, இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. எல்லாரும் பாய் சொல்லுங்க. மஹி பாய் செல்லு. ஆ சரி, மஹி பாய் செல்லு. பாய். ஓகே, நான் பாய் செல்லு. பாய் செல்லு. பாய்.